என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 12 வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு தருவேன் அப்படின்னு இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அன்று சாலமோனுக்கு நம்முடைய ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, தருவேன், உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார், உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி நம்ம நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படுறோம், இது கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளே, எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தருவேன், உனக்கு தருவேன். எதை தருவாராம்? அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும். மூன்று காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று, ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார், சம்பத்தை கர்த்தர் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார், கனத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு சொத்து இல்லை, வீடு வாசல் இல்லை, நிலபுலம் இல்லை, அப்படி சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு காரியம், எனக்கு மதிப்பு இல்லை, யாரும் என்னை மதிக்க மாட்டேங்காங்க, எல்லாரும் என்னை ஏளனமாக பார்க்குறாங்க, நான் கஷ்டப்படுறதுனால, நான் கடன் பாரத்தில் கிடக்கிறதுனால, நான் வியாதிப்பட்டு இருக்கிறதுனால, என்னை படிப்புக்கு ஏற்ற எனக்கு வேலை இல்லாததுனால, நல்ல படிப்பு படிக்காததுனால, அந்தஸ்தில் குறைஞ்சிருக்கிறதுனால, யாரும் எனக்கு மதிப்பு மரியாதை தரமாட்டேக்காங்க, என்ன ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேக்காங்க, அவ்வளவு ஏளனமாய் பார்க்குறாங்க, எல்லாராலையும் நான் வெறுக்கப்படுகிறேன் என்று சொல்கிறீங்களா? உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், கனத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கனம், மதிப்பு மரியாதை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் தருவேன் என்று சொன்னால் அதை நிச்சயமாக தருவார். இந்த ஐஸ்வர்யம், இந்த சம்பத்து, இந்த கனம் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறாரே, இந்த ஐஸ்வர்யம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம், இந்த சம்பத்து எப்படிப்பட்ட சம்பத்து, இந்த கனம் எப்படிப்பட்ட கனம் என்று சொல்லி அந்த வசனத்தில் அழகாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யம். சாலமோனை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது, உனக்கு முன்னால் இருந்த ராஜாவை பார்க்கிலும், உனக்கு பின்னால் இனி வர போகிற ராஜாவை பார்க்கிலும், அவங்க முன்னால் இருந்த ராஜாக்களுக்கு பின்னால் இருந்த ராஜாக்களுக்கும் இல்லாத அளவுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் தருவேன். அப்படின்னா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் யார் தான்? சாலமோன் தான். இதுக்கு முன்னால் யாருக்கும் இந்த ஐஸ்வர்யம் இருந்ததில்லை, இனியும் யாருக்கு இருக்க போறதில்லை. இதுக்கு முன்னால் இருந்த சம்பத்து யாருக்கு இருக்க போறதில்லை, இதுக்கு பின்னால் இருக்கிற யாருக்கும் இந்த சம்பத்து வரப்போறது கிடையாது. இதுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு இந்த கனம் கிடையாது, இதுக்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கு இந்த கனம் கிடையாது. அப்படி யாருக்குமே இல்லாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும்னா, யாருக்குமே இல்லாத ஐஸ்வர்யம், யாருக்குமே இல்லாத சம்பத்து, யாருக்குமே இல்லாத கனம் உங்களுக்கு கர்த்தர் தர வேண்டுமானால், சாலமோன் செய்தது போல நீங்களும் நானும் செய்தால் கர்த்தர் அதை செய்வார். சாலமோன் என்ன செய்தான்? இந்த அதிகாரத்தில் நம்ம 6 வசனத்தில் பார்க்கும் பொழுது, 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தினான், கர்த்தருக்கு பலி செலுத்தினான். ஒன்று, ரெண்டாவது ஒரு காரியம் சாலமோன் செய்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன்
விரும்புகிறதை இடத்துல கேளு என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அவன் சொத்து சுகத்தை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, கனத்தை கேட்கல, சம்பத்தை கேட்கல. அவன் கேட்டது கர்த்தர் இடத்துல ஞானத்தை கேட்டான். இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறோமா? உதடிகளின் கனிகளாகி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோமா? இன்னொன்று, கர்த்தரிடத்தில் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா? உலக பிரகாரமான காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? பொண்ணு பொருளை கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா? ஏன் நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி இதையே கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? இதை விட்டுட்டு ஜனங்களை நியாய விசாரிக்க அவன் ஞானத்தை கேட்டான் கர்த்தரிடத்தில். இன்னைக்கு நீங்களும் நானும் சாலமோனை போல கர்த்தருக்கு பலி செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, கர்த்தரிடத்துல அவருடைய ராஜ்யத்துக்குரியது நம்ம கேட்க வேண்டும். வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடினா இந்த ஐஸ்வர்யம் சம்பத்து கனம்லாம் தன்னால் வரும். அதைத்தான் சாலமோன் கேட்டான். நீங்களும் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா. எங்கள் நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலையும் கூட ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றிருக்கிறீங்க. உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த சம்பத்தையும் அந்த கனத்தையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் யாரெல்லாம் சாலமோனை போல ஆண்டவரே ஆயிரம் பலிகளை உமக்கு செலுத்துகிறார்களோ, உதடுகளின் கரிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறாங்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேடுறாங்களோ, ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து கேட்குறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவரே ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். மதிப்பு மரியாதை இழந்திருக்கிற பிள்ளைகள் கனத்துக்குரிய பிள்ளைகளாக நீங்க மாற பண்ணுங்க ஆண்டவரே. வியாதிக்கும் வறுமைக்கும் பிள்ளைகளை தூரப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு பொருளாதார நிறைவை சம்பத்தை ஐஸ்வர்யத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உடைய இரத்த கொட்டைகளையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பலி செலுத்துகிற பிள்ளைகளாக மாறுவோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை முதலாவது கேட்போம். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உங்களுக்கு தருவார். காட் பிளஸ் யூ.